Hi guys, welcome to Foodie Girls. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பொட்டேட்டோ சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் மைதா மாவு, 1/4 teaspoon salt, கொஞ்சம் ஓமம். ஓமம் இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 teaspoon ஆயில். இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 cup தண்ணி தேவைப்பட்டது. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, காற்றுப்படாமல், இல்லைன்னா காஞ்சிரும். இது ஒரு 20 minutes to 30 minutes வரைக்கும் நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட் நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 tablespoons ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 teaspoon கடுகு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 teaspoon மஞ்சள் தூள், 1 tablespoon ரெட் சில்லி பவுடர், 1 teaspoon கரம் மசாலா, 1 teaspoon சீரகத்தூள், எல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கு 3 potato ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவோட எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 minutes ஸ்டவ்வில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனலாக சால்ட் செக் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 20 minutes ஆகிடுச்சு. எடுத்து நம்ம மாவு ஒரு டைம் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பால்ஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். கொஞ்சம் மாவு போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்னஸ் வர வரைக்கும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இது மேலே கொஞ்சம் மாவு போட்டு இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் தேய்ச்சி வச்சுருக்கிறத மேலே போட்டுக்கோங்க. இதை நம்ம நெக்ஸ்ட் எடுத்து தோசைக்கல்லில் ஒவ்வொரு சைடும் 5 seconds இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஷீட்ஸ் வந்து லைட்டாக வெந்துடும். இந்த மாதிரி ஒரு சைட் போட்டு 5 seconds ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைட் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஷீட்ஸும் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சோடனே உடனே எடுத்து அதை பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சுருங்க, இல்லைனா ஷீட்ஸ் வந்து ட்ரை ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் ஷீட்ஸ் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஃப்ரை பண்ணும்போது இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்ச எல்லா ஷீட்ஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேருந்து 1 sheet மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 1 sheet கார்னர்ஸில் எல்லா சைடுமே வந்து மைதா மாவை தண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த பேஸ்ட் எடுத்து கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி உள்ளே பாக்கெட் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே நம்ம மசாலா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மேலேயும் கொஞ்சம் மைதா பேஸ்ட் வச்சு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாவை ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் நான் செஞ்சு கட்டுறேன். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து 4 விரல் இடையில வச்சு இப்படி போட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இடையில பாக்கெட் மாதிரி ஆயிரும். இந்த கீழே இருக்க ஹோல் வந்து மைதா பேஸ்ட் வைக்கும்போது சீல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப லோ ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயிலோட ஹீட் அதிகமாக இருந்தால் வெளியே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், பட் உள்ளே வந்து வேகாது மாவு. ஸோ ஆயில் வந்து எப்போவுமே லோ ஹீட்டில் இருக்கணும். 20 to 30 minutes நல்லா வேகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக கலர்டாக கிடைக்கும். ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவும் உள்ளே போட்டுடலாம். இது 20 to 30 minutes நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா 30 minutes கழிச்சு தான் இந்த கலர் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல கலர் வந்து கிறிஸ்பியானதுக்கப்புறம் சமோசாவை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான சமோசாஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, ஹேவ் ஃபன்.